தந்தை மகன் தூயாவின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தவில் பிரியமான அன்னையின் பக்தர்களே, இன்றைய இந்த தெய்வீக திருப்பலியானது அமலோற்பவ மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்தோஸ் தொலைக்காட்சி நன்றி வழியாகவும் ஆண்டனி நடராஜன், மரிய சுசையம்மாள், ஜோசப் நல்ல தம்பி, லூர்து எடன்ஸ், சவரி முத்தம்மாள், சகுந்தலா, தனிஸ்லாஸ் ஐயாவு, மரிய அன்பு கண்ணம்மாள், ரோஸ்மேரி இவர்களின் ஆண்மைகளை பாற்றிற்காகவும் அர்ச்சனன் கிறிஸ்டின் நன்றிபலியாகவும் மற்றும் குடும்ப கருத்துக்கு நிறைவேற வேண்டியும் சாந்தா கிளாரா பெண்கள் மேல்நிலை பள்ளி வளர்ச்சிக்காகவும் இறைவன் செய்த அத்துணை நன்மைகளுக்கு நன்றிபலியாகவும் தமையான் ஆண்மைகளை பாற்றிற்காகவும் அமலோற்பவ மரி முதலாம் ஆண்டு நினைவு நாள் வழியாகவும் ஆண்மைகளை பாற்றிற்காகவும் புஷ்பநாதன் சுஷிலா மேரி உடல் நலம் பெற வேண்டியும் ஹோலி கிராஸ் டிவி செய்தி அறிவிப்பு பணி வளர்ச்சி அடையவும் அதனை வழிநடத்துபவரின் உடல் உள நலனுக்காகவும் கருத்துக்கு நிறைவேற வேண்டியும் பேட்ரிக் ஆபத்தான நிலையிலிருந்து குணம் பெற வேண்டியும் மேலுமாக இங்கே கூடியிருக்கிற நம் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. எல்லாம் வல்ல இறைவனிடமும் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள எல்லாமல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. மாட்சிமை உண்டாகுக இறைவன்
செபிப்போமாக. பேரிரக்கம் உள்ள இறைவா, மாந்தர் அனைவரின் மீட்புக்காகவும் ஒரே திருமகன் பணிவுடன் சிலுவையை ஏற்க திருவுளமானீரே. மனித பார்வைக்கு வலுவின்மையாகவும் இகழ்ச்சி கூடியதாகவும் இடரலாகவும் தோன்றும் சிலுவையின் மறைபொருளில் பொதிந்திருக்கின்ற உண்மையான இறை வல்லமையையோ, இறை மாட்சியையோ, இறை ஞானத்தையும் ஆழ்ந்து உணர்ந்து உம் திருமகனின் சிலுவை அளிக்கும் மீட்பை முழுமையாக பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியன் ஒன்றே பெண் இறைவனாயென்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொள்ளிவாய் பாம்பை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 21, இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 4-9 முடிய. அந்நாளில் ஏதேம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம், அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கின்ற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெங்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெங்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அனைவரும் தயவுசெய்து சிலுவையை பற்றிய ஒரு தியான பாடல் பாடுகின்றேன். கண்களை மூடுவோம். இந்த வரிகளில் வருகின்ற வார்த்தைகளை தியானித்து இந்த பாடலை பக்தி உருக்கத்தோடு நாம் கேட்டு செபமாக்குவோம். சிலுவையாலே உலகை மீட்ட இயேசுநாதா தஞ்சம் நீயே. 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 சிலுவை மரத்தை காணும் தோறும், சிலுவை மரத்தை காணும் தோறும் சிந்தையில் உன் அன்பு தோன்றும். சிலுவை மரத்தை காணும் தோறும் சிந்தையில்
அன்பு தோன்றும் சிலுவையாலே உலகை மீட்ட ஏசு நாதா தஞ்சம் நீ சிலுவையாலே பேயை வென்றாய் சிலுவையாலே சாவை கொன்றாய் சிலுவையாலே பேயை வென்றாய் சிலுவையாலே சாவை கொன்றாய் சிலுவையாலே ஆட்சி மூண்டாய் சிலுவையாலே ஆட்சி மூண்டாய் சிலுவையாலே மாட்சி கொண்டாய் சிலுவையாலே ஆட்சி பூண்டாய் சிலுவையாலே மாட்சி கொண்டாய் சிலுவையாலே உலகை மீட்ட ஏசு நாதா தஞ்சம் நீயே சிலுவையாலே உலகை மீட்ட ஏசு நாதா தஞ்சம் அதிகாரம் 3 இறைவசனங்கள் 13-17 முடிய அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலைநிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக் கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக் கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்தேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் திருச்சிலுவையினுடைய மகிமையின் நாளை கொண்டாடுகின்றோம். சிலுவை என்பது விவிலியத்திலும் சரி, மீட்பின் வரலாற்றிலும் சரி,
இன்று நமது வாழ்விலும் சரி மையமான ஒரு இடத்தை பெறுகிறது என்பதை சற்று சிந்திப்போம். புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, நமது வாழ்வு என்ற மூன்று நிலைகளிலேயும் சிலுவையினுடைய மகிமையை நாம் பார்க்க முடிகிறது. பழைய ஏற்பாடு என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்விலே இந்த சிலுவையினுடைய முன் அடையாளமாக இருப்பது மோசேவின் கரத்திலே இருந்த அவருடைய கைத்தடி. கடவுள் அவரை அழைத்தார். இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்க அவருக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை, பணியை ஒப்படைத்தார். இதை நான் எப்படி செய்வேன் என்று நினைத்த உடன் கடவுள் அவருக்கு கொடுத்த ஒரு அடையாளம் ஒரு கைத்தடி. இந்த கைத்தடியை கொண்டு என்னுடைய அருட்பிரசன்னத்தை நீ முழுமையாக பெற்றவனாய் இந்த விடுதலையை நீ இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுப்பாய். அந்த தடியை போட்டார், அது பாம்பாக மாறியது. அந்த தடியை நீட்டினார், அங்கே செங்கடல் இரண்டாக பிரிந்தது. அந்த தடியை ஒரே அந்த பாறையிலே தட்டினார், தண்ணீர் கிளம்பியது. இறுதியாக இதனுடைய ஒரு உச்சகட்டமாக கொள்ளிவாய் பாம்புகள் கடித்து மக்கள் இறக்கின்ற தருவாயிலே இதே ஒரு மரத்திலே தான் பாம்பை ஏற்றி அந்த பாம்பை பார்த்தவர்கள் மீட்படைந்தார்கள். ஆக சிலுவையினுடைய முன் அடையாளமாக பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு அறையப்பட்டு இரத்தம் சிந்தி நமக்காக மரித்தது இந்த சிலுவையிலே தான். எனவே தான் பவுலடியார் சொல்லுகிறார், சிலுவை இது பல பேருக்கு மடமை, ஆனால் எனக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இதுதான் ஞானம், இறைவனுடைய வல்லமை என்று சொல்கிறார். அந்த வல்லமையில் இருந்துதான் நாம் மீட்பை பெற்றுக் கொள்கிறோம், அந்த ஞானத்தில் இருந்துதான் நாம் நிறைவை அடைகின்றோம். எனவே சிலுவை என்பது இறைவன் இயேசுவினுடைய பாடுகள் வெற்றி என்பதையெல்லாம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. மூன்றாவதாக வரலாற்றிலேயும் பார்க்கின்றோம், இந்த சிலுவையை வைத்துத்தான் கிறிஸ்தவம் என்ற ஒரு மறையே உருவானதாக நாம் பார்க்கின்றோம். திருத்தூதர்கள் உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை அறிவித்தார்கள். இந்த அறிவித்த இயேசுவை நாடு என்ற அரசன் என்ற அளவிலே முதன் முதலாக ஏற்றுக்கொண்டவன் கான்ஸ்டன்டைன் என்ற அரசராவார். அந்த அரசன் சிலுவையின் அடையாளம் தாங்கிய கொடிகளை ஏந்தி போருக்கு சென்றான். அந்த சிலுவை அடையாளம் தான் அவனுக்கு வெற்றியை கொடுத்தது. பிறகு கிபி 313 இந்த ஒரு வெற்றியினுடைய நன்றி கடனாக கிறிஸ்தவம், கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொண்டான். இந்த கிறிஸ்துவ மறை என்பது அரசனுடைய மறையாக, வழியாக, வாழ்வாக மாறியதால் கிறிஸ்தவம் என்பது உலகமெல்லாம் பரவியது. இதன் தொடர்ச்சியாகத்தான் அவருடைய தாய் புனித ஹெலேனா அவர்கள் எருசலேமை நோக்கிய புனித பயணம் சென்றார்கள். கிபி 325 அந்த எருசலேமிலேயே தங்கி ஆராய்ச்சி செய்து எங்கே ஆண்டவர் இயேசு இறந்தார் என்பதை கண்டுபிடித்து இயேசு இறந்த அந்த திருச்சிலுவையினுடைய எஞ்சிய பகுதிகளையெல்லாம் கண்டறிந்தார்கள். அந்த இடத்திலே கான்ஸ்டன்டைன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை எழுப்பியிருக்கிறார். இன்றைக்கும் அந்த ஆலயம் இருக்கிறது எருசலேமிலே. எல்லா மக்களும் சென்று பார்த்து புண்ணியம் பெறுகின்ற இடமாக, திருத்தலமாக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாடாக இருந்தாலும், இஸ்ரவேல் மக்களாக இருந்தாலும், புதிய ஏற்பாடாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலமாக இருந்தாலும், இன்றைக்கும் வரலாற்றிலே நமக்காக இருந்தாலும், சிலுவை என்பதுதான் வாழ்வின் மையமாக, மீட்பின் தொடக்கமாக, நமக்கு எல்லாருக்கும் வெற்றியாக அமைகிறது. சிலுவையிலே மகிமை, மாட்சிமை என்பதை உணர்வோம். சிலுவையை நாம் ஏற்றுக்கொள்வோம். சிலுவையின் வழியாக மீட்பை நிறைவாக பெற்று மகிழ்வோம். ஆமென். Thank you.
சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கின்றது பலியானது எல்லாமல்ல இறைவனாகி தந்தை கேட்டதாகபடி ஜெபியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் மைமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அடித்தல் நன்றிக்காகவும் உமது கையில் நீட்டி பலியேற்றுக் கொள்வாராக. எல்லாமல்ல இறைவா, சிலுவை பீடத்தில் உமது திருமக நிறைவேற்றிய ஒரே பலியால் மக்களை வாட்டும் பலவீனங்கள் பாவங்கள் துன்பங்கள் போன்ற அனைத்திலிருந்தும் படைப்பனைத்தையும் விடுவித்தீர். அப்பலியின் நினைவாக இப்பீடத்தில் நாங்கள் நிறைவேற்றி மறை நிகழ்ச்சி எங்கள் வாழ்வை பாதிக்கும் அனைத்து தீமைகளிலிருந்தும் எங்களை விடுவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோ இருபாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பு கூறிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மாந்தர் அனைவரும் சிலுவை மரத்தால் மீட்படைய வேண்டும் என்று நியமித்தீர். இவ்வாறு எதிலிருந்து சாவு தோன்றியதோ அதிலிருந்தே உத்துயிரெழவும் மரத்தினால் வெற்றி கண்டவன் மரத்தினாலே தோல்வி காண வேண்டுமென்று இருந்தது. கிறிஸ்து வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்கடித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவ 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 உன்னதங்களிலே ஓ ச
வானக தந்தையே நின்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்றும். ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமை உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பழிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவரின் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் நமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், குறிப்பாக அன்பு திருமகனால் அன்பின் சின்னமாக, தாழ்ச்சியின் சின்னமாக, வெற்றியின் சின்னமாக உயர்த்தப்பட்ட சிலுவை மகிமைப்படுத்தவும், அந்த சிலுவின் வழியாக வாழ்வையும் வல்லமையும் பெற்றுக் கொள்வதற்காக ஜெபிக்கின்ற இந்த இறை மக்களையும் இங்கிருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்துள்ளோம். மேலும் சிறப்பாக தொலைக்காட்சியின் வழியாக, இணையதளத்தின் வழியாக இத்திருப்பலை காண்கின்ற அனைவரையும் நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயர்த்தலும் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரின் நினைவு கூர்ந்து ஒளிமைக்கும் தரும் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். குறிப்பாக இந்த நாளிலே இந்த திருப்பள்ளியில் நினைவு கூறப்படுகின்ற அத்துணை இறந்த சகோதர சகோதரிகளுக்கும் நீர்தாமை முடிவில்லாத வாழ்வினையை கொடுத்திருளும் என்று ஆண்டுகிறோம். மேலுமாக இறந்து போன எங்கள் அருட்தந்தை அந்தோணி சகாயும், அருட்தந்தை அந்தோணி முத்தும் இவர்களுக்கு முடிவில்லாத வாழ்வினை பரிசாய் கொடுத்திருளும் மை தாழ்மையுடன் என்று ஆண்டுகிறோம். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமைக்கு அறியாள், அவருடைய கணவர் புனித சுசையப்பர், புனித சவேரியார், புனித ஜான் போஸ்கோ, புனித அந்தோணியார், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலே மிகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்விலே தோடமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மையும் ஆடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியொன்றிப்பில் எல்லாமுகழும் ஆற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசு கிறிஸ்து நமக்கு கற்று தந்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி உருக்கமுடன் செபிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உண்மை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தருளும்.
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவத்தின் தழைகள் அனைத்திலும் இருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராம் இயேசு ஆண்டவரின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உயிர்த்தும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரேன். இந்த நற்கருணை விருந்திலே பங்கு கொள்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் அதே அமைதியையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள திருவள்ளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு சமாதானம் அறிவித்து வாழ்த்துவோம். சமாதானம். இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இதோ நம் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே நமக்கு மீட்பை நிறைவாக கொடுத்தவர். சிலுவை வழியில் நம்மை வழி நடத்துகின்றவர். சிலுவையே மகிமை மாற்றி என்று நமக்கு அறிவுறுத்துகின்றவர். இவருடைய இந்த சிலுவையின் பாடுகளின் கல்வாரி விருந்திற்கு நாம் அழைப்பு பெற்றிருப்பதால் நாம் பெறுபெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும் எனது ஆன்மா குணமடையும். கண்மோடி இரவில் நான் தூங்கும் போது
ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாழ்வதோறும் சிலுவை மரணத்தால் எங்களை நீர் மீட்டது நினைவாக நாங்கள் அருந்திய திருவுணவால் வளம் பெற்றுள்ளோ. சிலுவையின் மகிமையை இந்த வழிபாட்டில் கொண்டாடிய நாங்கள் எங்கள் வாழ்வில் நேரிடும் துன்பங்களில் உம்முடைய பாடுகளில் குறைவாய் இருப்பதை நிறைவு செய்கின்றோம் என்ற நம்பிக்கையோடு வாழ அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, சிலுவையின் மகிமையின் நாளாகி என்று ஹோலி கிராஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் அதில் பணிபுரிகின்ற அனைத்து அன்பு பணியாளர்களுக்கும் திருவாளர் ஜஸ்டின் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய சிறப்பான வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி வழியாக திருப்பலியை உலகமெல்லாம் மக்கள் பார்க்கின்றார்கள். அந்த திருப்பலியினுடைய அருளை பெற்றுக்கொள்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு பணி சேவை. எனவே இந்த பணி சேவை தொடர்ந்து நடைபெற ஆண்டவருடைய அருள் அவர்களுக்கு நிறைவாக கிடைக்க செபிக்கின்றோம். அவருடைய பணியை பாராட்டுகின்றோம். ஆண்டவருடைய நற்செய்தி உலகமெல்லாம் தொடர்ந்து பரவ சிலுவையின் மகிமையின் மாட்சியின் வல்லமை எல்லோரும் பெற்றுக்கொள்ள இந்த தொலைக்காட்சி தொடர்ந்து உதவியாக இருக்க வேண்டும் என்றும் வேண்டுகின்றோம். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் விரும்புவது போல
எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனை விடவிடாதேயும், தீமையிலிருந்து இரட்சித்தருளும். ஆமென். அன்றைந்து வரையே வாழ்க. கர்த்தரமுடன் நீ பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. மதுரமான திருதேமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதேமே, என் ஜஷ்ணியமாயிரும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரிசம் மாலை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சம்மனசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். எங்கள் எல்லோருக்காக பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியாயின் வாழ்த்து.